நேர்மையாக விளையாடியும் சில பேர் வெளியே இருக்கிறார்கள். சில நேரம் நேர்மையான போராட்டங்களை சூழ்ச்சி வீழ்த்தி விடுகிறது. ஆனால் சூழ்ச்சி அது, நேர்மை அது என்று பிரித்து பார்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? திருச்செல்லாமா, ஏன் பிரதீப் இப்படி செஞ்சாரு, என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பிரதீப் பதில் சொல்ல வேண்டும். பிக் பாஸ் உடைய சனிக்கிழமை எபிசோடுக்கு எல்லாருமே அவ்வளவு காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கமல் சார் வந்துட்டு பிரதீப் பத்தி ஏதாச்சும் பேசுவாரா, பிரதீப்போட ரீஎன்ட்ரி இருக்குமா அப்படின்னு தான். நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பிரதீப் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமல் சார் வரக்கூடாது, எங்களுக்கு எஸ்டிஆர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, கமல் சார் தான் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம பிரதீப்க்கு லாஸ்ட் வீக் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால இந்த தடவை கூப்பிட்டு வச்சு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பதுனால அவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ட்விட்டர் பக்கத்துல, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம உள்ள போன கேப்டன் ஆகணும், ரெண்டு ரெக்கார்டு கொடுங்க, நான் ரெண்டு பேர்த்த வெளியில அனுப்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கேட்டிருந்தாரு. ஒருவேளை அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா யார் ரெண்டு பேர்த்த அவர் வெளியில அனுப்புவாரு அப்படின்ற உங்களோட கமெண்ட் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. கமல் சார் வந்துட்டு இந்த ஷோ ஒழுங்கா நடத்திட்டு போறாரா, ஒருதலை பட்சமா இருக்காரா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க.